வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடுகிணாரி மலைக்குள் பிரவேசிப்பது சட்டத்திற்கு முரணானது, அமைச்சர் அதிரடி. சிவராத்திரி நாளிலும் சிங்கள அடக்குமுறை, வடுகிணாரி மலை சம்பவத்திற்கு மட்டக்களப்பில் போராட்டம். சாதாரணதர பரீட்சையில் எவருக்கும் தோல்விகள் ஏற்படாது, கல்வி அமைச்சு அறிவிப்பு. கோட்டாவின கோரிக்கையை அச்சமின்றி ஏற்றுக்கொண்ட ரணில், சதி நூலில் அம்பலம். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் ராணுவம் வசமிருந்த 109 ஏக்கர் காணிகள் விடுவிப்பு. நீர் விநியோகத்தில் தடை, இலங்கை மக்களுக்கு வழியான முக்கிய அறிவிப்பு. யாழில் நடைபெறும் விமானப்படையின் கண்காட்சிக்கு சென்ற பெண் கைது. சகோதரியின் கணவருடன் தவறான தொடர்பு, 17 வயது சிறுமி கடுத்தரத்து கொலை. சுயலாப அரசியல் குழுக்களே மக்களை தூண்டி முருகல் நிலைமைகளை உருவாக்குவதாக புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். வடுகிணாரி மலையில் முன்னெடுக்கப்பட்ட சிவராத்திரி பூஜை வழிபாடுகளில் ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கை திருநாட்டின் நாகரிகம் சம்பந்தமாக பாதுகாக்கப்பட வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. இதில் வடக்கு, கிழக்கு, தெற்கு என்ற பேதங்கள் இல்லை. வடுகிணாரி மலை வன பரிபாலன திணைக்கள நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. அத்தோடு வடுகிணாரி மலையானது தொல் பொருளியல் பகுதியாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு வன பரிபாலன திணைக்களம் மற்றும் தொல் பொருளியல் திணைக்களத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் தண்ணீர் பவுசர், உழவு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்வது சட்டத்திற்கு முரணானதாகும். அது மட்டுமின்றி அப்பகுதிகளில் பிரவேசிப்பதும் சட்டத்திற்கு முரணான நடவடிக்கையாகும். ஆகவே உரிய அனுமதிகளை பெறாது அப்பகுதியில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு போலீசார் தமக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட வரையறைகளுக்கு அவைவாக நடவடிக்கைகளை எடுப்பார்கள். எந்த ஒரு விடயங்களையும் கருத்தில் கொள்ளாது பொதுமக்கள் தாம் விரும்பியவாறு செயற்படுவதாக இருந்தால் நாட்டில் எந்த ஒரு சட்டங்களும் நீதிமன்றங்களும் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. வடுகிணாரி மலை விடயத்தில் அப்பாவி தமிழ் மக்களின் பின்னால் சில அரசியல் தரப்பினர் உள்ளனர். அவர்களே தமிழ் மக்களை தூண்டிவிட்டு முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். எனவே இவ்விதமான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக அனுமதிக்க முடியாது. ஆகவே தொல்பொருளை பாதுகாப்பது தொடர்பாக உரிய சட்ட நடைமுறை பின்பற்றப்படும் என்றார். வடுகிணாரி மலையில் சிவராத்திரி தினத்தன்று போலீசார் மேற்கொண்ட அடாவடித்தனத்தை கண்டித்து மட்டக்களப்பில் இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய உணர்வாளர்களின் அழைப்பின் அடிப்படையில் இந்த போராட்டம் காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபி அருகில் நடைபெற்றது. இதன்போது எங்கள் மண்ணில் எங்கள் மலையில் உங்களுக்கு உரிமை இல்லை, சிவராத்திரி நாளிலும் சிங்கள அடக்குமுறை தமிழர்களின் வழிபடும் உரிமையினை தடுக்கும் அரசை கண்டிக்கின்றோம், ஆதிசிவன் கோயில் நிலத்தினை அளிக்காதே வெளியேறு, வடுகிணாரி ஆதிசிவன் சிவராத்திரி பூஜையை தடுத்த படையினரின் அராஜகத்தை கண்டிக்கின்றோம் போன்ற பல்வேறு கோஷங்களை கொண்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப அரியநேத்திரன், ஞாவ ஸ்ரீநேசன், சி யோகேஸ்வரன் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர், மத தலைவர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்களின் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். வவுனியா வடுகிணாறு மலையில் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்ட போது போலீசாரால் கைது செய்யப்பட்ட 8 பேரும் சட்ட வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு இன்று அழைத்து செல்லப்பட்டனர். வடுகிணாரி மலையில் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்டு 8 பேர் நெடுங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டனர். குறித்த சம்பவத்தினதன்று அவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியமையால் அவர்களது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த 8 பேரும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் இன்றைய தினம் வவுனியா சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதேவேளை இன்று விடுமுறை தினம் என்பதால் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இதனால் வைத்தியசாலையில் வைத்து அவர்களுக்கான மாற்று ஆடைகள் வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் சிறைக்காவலர்கள் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கவில்லை. இதனால் கடந்த 2 தினங்களாக அவர்கள் கைது செய்யப்படும் போது அணிந்த ஆடைகளே அணிந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2028 ஆண்டுக்கு பின்னர் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் எவருக்கும் தோல்விகள் ஏற்படாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார்.
கல்வி திட்டத்தை மாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். கல்வி அல்லது தொழிற்பயிற்சியை பின்பற்றும் அனைத்து மாணவர்களும் காப்போது சாதாரண தரத்திற்கு பிறகும் பாடசாலையில் கல்வி கேட்க அமைச்சு அனுமதி அளிக்கும். அதன்படி குழந்தைகள் தாங்கள் பாடசாலைகளை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களின் கல்வி அல்லது தொழில் பயிற்சியுடன் மேலும் 2 ஆண்டுகள் தொடரலாம். மொத்தம் 4.3 மில்லியன் மாணவர்கள் தற்போது 10126 அரசு பாடசாலைகளிலும் 300க்கும் மேற்பட்ட சர்வதேச பாடசாலைகளிலும் 110க்கும் மேற்பட்ட தனியார் பாடசாலைகளிலும் படித்து வருகின்றனர். இப்போது நாங்கள் கல்வி திட்டத்தை மாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். கடந்த 75 ஆண்டுகளாக நாங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்ததால் நாங்கள் ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய பாடத்திட்டத்தினை பின்பற்றினோம். பரீட்சையை மையமாக கொண்ட கல்வியிலிருந்து நடைமுறைக்கு மாறுவதற்கு அல்லது தொகுதிகளை அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் என தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு தன்னால் விடுக்கப்பட்ட அழைப்பினை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே அச்சமின்றி பொறுப்பேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எழுதிய சதி என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் பிரதமர் பதவியை ஏற்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்ததாகவும் அந்த புத்தகத்தின் 163வது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போது தன்னால் உடனடியாக பதவியை ஏற்க முடியாது என்றும் அது தொடர்பில் பகிரங்கமாக அறிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாக கோட்டபாய குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இராணுவத்திடம் இருந்த 109 ஏக்கர் காணிகள் மக்களிடம் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தேலிப்பளை பிரதேச செயலக பிரிவில் பாதுகாப்பு பிரிவினரின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்களின் 1 தொகுதி காணிகள் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இராணுவ பாதுகாப்பு பிரிவினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மாவட்ட பதில் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது. இவ் கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி அலுவலகத்தின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதி என சிரேஷ்ட ஆலோசனை ஜனாதிபதியின் பணிக்குழாமின் பிரதானியம் ஆகிய சாகல ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காணி உரியவர்களுக்கான காணி பத்திரங்களை வழங்கி வைத்தார். இதில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமரட்ன, ஜனாதிபதி செயலக வடமாகாண இணைப்பாளர் எல் இளங்கோவன, முன்னாள் அரசாங்க அதிபர்கள், பாதுகாப்பு படையினர்கள், கடற்படையினர், பிரதேச செயலாளர்கள், ஜனாதிபதி செயலக உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 2 வருடமாக தங்களின் பிரச்சினைக்கு தீர்வினை தருவதற்கு ஜனாதிபதி தவறியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இராசானிக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அதிகளவாக பணியாற்றுவதன் காரணமாகவே தான அதிக விமர்சனங்களை எதிர்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு வரும் நிலையில் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தாமல் வேறு செயற்பாடுகளில் ஜனாதிபதி அதிக கவனம் செலுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அறிவித்தல்களை பதிவிடுவதற்கு, இறுதி சடங்குகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். நீர் விநியோகத்தில் தடைகளை எதிர்நோக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் சபையின் பிரதி பொது முகாமையாளர் அனோஜா கழுவாராய்ச்சி தெரிவித்துள்ளார். நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தினசரி தண்ணீர் தேவை அதிகரித்து வருவதே இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில பிரதேசங்களுக்கு குறைந்த அழுத்தத்தின் கீழ் நீர் வழங்கவோ அல்லது நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்தவோ வேண்டியுள்ளது. இது தொடர்பாக முறைப்பாடுகளை தெரிவிக்க 1939 என்ற தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பத்தலை மற்றும் பியகம நீர் நீரேற்று நிலையங்களுக்குள் உப்பு உட்புகுவதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட தற்காலிக உப்பு தடுப்பு நிறைவடைந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மீள் ஏற்றுமதிக்காக மிளகு, இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்ட வாசனை பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் அது தொடர்பான இறக்குமதி உரிமங்களை வழங்க அமைச்சரவை வழங்கிய தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி மிளகு, சாதிக்காய், ஏலக்காய், இஞ்சி, மஞ்சள் மற்றும் பிற மசாலா பொருட்களை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு இயக்குநரின் ஒப்புதலுக்கு உட்பட்டு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுகிறது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு உள்நாட்டில் குறைந்தபட்ச மதிப்பான 35% சேர்த்த பிறகு
மறு ஏற்றுமதிக்கு அனுமதிக்கப்படும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய தபால் பரிவர்த்தனை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். மத்திய தபால் பரிவர்த்தனை ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 8 மாடி கட்டிடத்தில் உடைந்த மின்தூக்கியை சீர் செய்யாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழில் நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர். ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். மத்திய தபால் பரிவர்த்தனையில் பணிபுரியும் பெண்களில் கிட்டத்தட்ட 40% பேர் கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட சங்கடமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். லிப்ட் பழுதடைந்து ஒரு வருடமாகியும் அதை சரி செய்யாததால் கட்டடத்தில் உள்ள தபால் பைகளை நகர்த்துவதற்கு ஊழியர்கள் கடும் சிரமப்பட வேண்டியுள்ளது. இதனை மறுசீரமைக்க அரசாங்கம் 3 மாத கால அவகாசம் கோருவதாக தெரிவித்துள்ள ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி 1 மாதத்திற்குள் அதனை மறுசீரமைக்க தவறினால் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளது. நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் உள்ள 600 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர முன்னப்போதும் இல்லாத வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்திலும் தூதுவர் மட்டத்திலும் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு வருவதுடன் கலந்துரையாடல்கள் வெற்றியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடும் எந்தவொரு குற்றவாளிகளும் துபாய் உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாத வகையில் நாட்டில் பாதுகாப்பு வலையமைப்பை நிலைநிறுத்துவதற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பலர் இந்நாட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு மிக இலகுவாக துபாய் மற்றும் இந்தியாவுக்கு தப்பி செல்வதனால் அவர்கள் அந்த நாடுகளுக்குள் நுழைவதை தடுப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வரும் இலங்கை விமானப்படையின் கண்காட்சிக்கு கேரள கஞ்சாவுடன் சென்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நைனாதீவைச் சேர்ந்த 26 வயதான பெண்ணே 2 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை விமானப்படையின் 73வது வருட நிறைவை முன்னிட்டு வான் சாகசம் 2024 கண்காட்சி நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் முற்றுவலி மைதானத்தில் இன்று 5வது நாளாகவும் இடம்பெற்று வருகிறது. இதன்போது கண்காட்சிக்கு பொதியுடன் வந்த பெண்ணை பிரதான நுழைவாயிலில் சோதனையிட்ட போதே கஞ்சா இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த பெண் விமானப்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி எல்விடிய பகுதியில் 17 வயது சிறுமியொருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். தல்ககவத்த கரந்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய ஹன்சிகா நதிசானி எனும் சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமி கரந்தனிய பிரதேசத்தில் தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளதாகவும் தனது மூத்த சகோதரியின் கணவருடன் தவறான தொடர்பு வைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரும் சந்தேக நபரும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் எல்பிட்டிய பகுதியில் வாடகை வீட்டில் ஒன்றாக வசித்து வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக சிறுமி தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் சந்தேக நபரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பில் கடந்த 4ஆம் தேதி கரந்தனிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை விசாரிப்பதற்காக கடந்த 8ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சந்தேக நபர் மேலும் பலருடன் முச்சக்கர வண்டியில் வந்து தல்ககவத்தை பிரதேசத்தில் வைத்து குறித்த சிறுமியை கடத்திச் சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சிறுமியை கடத்திச் சென்ற சந்தேக நபர் இக்கொலையை செய்திருக்கலாம் எனவும் அவர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். சிறுமியின் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு உடையார்கட்டு பகுதியில் நேற்று கேரள கஞ்சாவுடன் ராணுவ அதிகாரி மற்றும் இளைஞன் ஒருவர் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 10 கிராம் கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேராவில் தேக்கங்காடு ராணுவ முகாமில் கடமையாற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினைச் சேர்ந்த 40 வயதுடைய சார்ஜன்ட் மேஜரும் உடையார்கட்டு தெற்கினைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரையும் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்திய போது இருவரிடமும் போதைப் பாவனை உறுதி செய்யப்பட்டது. குறித்த இருவரையும் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.